वेलकम टू अवर चैनल। सो नम्बर मैट्रिक्स थ्योरी सीजीआर नेट एग्जाम क्वेश्चन पाटे वो इून 2018 कट रे पार्ट बी क्वेश्चन इंप ना सालव पड़पर ओके क्वेश्चन नम्बर क्लासस्बे थियरी पार्टी नम्बर चलिए क्वेश्चन डायरेक्टा क्वेश्चन ईसिया नहीं अटेंड पड़ा आना क्वेश्चन इन कवन के ना चलें क्वेश्चन केटर ईगन वैल्यूवा इले ट्रेसा अभी कवनिको अब मारे प्राब्लम ऐसा समटम्स ट्रेसन कईगन वैल्यू आफ ए पवर 20 अभी क அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சு போடுங்கமா இங்க ட்ரேஸ் னு சொல்லுங்க ட்ரேஸ்னா என்ன அர்த்தம் அப்படினா சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ இதல ட்ரேஸ் னு சொல்லிட்டாங்க ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு அதோட பவர் 20 நான் என்ன பண்ற அந்த மேட்ரிக்ஸோட பவர் 20 விட்டுட்டு ரிமைனிங் மேட்ரிக்ஸஸ் மட்டும் அந்த மேட்ரிக்ஸஸ் போஷன் மட்டும் நான் என்ன பண்ற ஏ மேட்ரிக்ஸ் னு எடுத்துக்கறேன் இந்த மேட்ரிக்ஸ் ஏ இருக்கு இல்லையா அந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் என்ன வந்திருக்கு 2+2+3=7 னு கிடைச்சிருக்கு ஓகேவா இப்போ நம்ம கேட்டிருக்கிறது இதோட பவர் 20 சோ நிறைய பேர் என்ன பண்றாங்க 7 ஓட பவர் 20 அப்படினு சொல்லி டைரக்டா முடிச்சிடுறாங்க சோ அப்படி கிடையாது சோ அது சொல்றதுக்காக தான் உங்களுக்கு நான் இதோட ட்ரேஸ் கண்டுபிடிக்கிறேன் ஓகேவா நம்ம என்ன பண்ணனும்னா ட்ரேஸ் கொடுத்திருந்தாங்க அப்படினு சொன்னா கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ்க்கு முதல்ல ஐகன் வேல்யூ கண்டுபிடிங்க ஓகேவா ட்ரேஸ் கேட்டிருக்காங்க முதல்ல ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இது ஒரு ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன ரிசல்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அப்பர் ட்ரையாங்கிள் ஆர் லோயர் ட்ரையாங்கிள் ஆர் डायगनल मैट्रिक्स इतमारी एदालू सर ईगन वैल्यूस मेन डायगनल एंट्री एं नंबर अदगन वैल्यूवा सो अब मैट्रिक्स ईगन वैल्यू टू टू थ्री இப்போ ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ பவர் 20 அப்போ என்னாகும் லாம்டா பவர் என்னென்ன ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கணும் அதோட பவரில் 20 அப்ளை பண்ணணும் அடுத்து சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ அப்படிங்கிறது என்னது ட்ரேஸ் அப்போ என்னாகும் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஸோ ஆட் பண்ணும்போது 2 × 2 பவர் 20 இருந்ததுனால 2 காமனாக வெளியில் எடுத்துட்டு 2 × 2 பவர் 20 + 3 பவர் 20 ஓகே ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இது நமக்கு ஃபேமிலியர் ஆனதா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் நம்ம யோசிக்காத ஜெனரலா இருக்கும் ஏன்னா ஏங்கற மேட்ரிக்ஸ் m cross n b n cross m ரியல் மேட்ரிக்ஸ் m is less than n ab is non singular ab is singular ba is non singular ba is singular சோ இந்த क्वेश्चन கொஞ்சம் கவனிங்கமா நம்ம இதுவரைக்கும் நமக்கு क्वेश्चनல எதுவுமே இல்ல ஜஸ்ட் அதோட ஆர்டர் இருக்கு ஆர்டர்ல m n னு ரெண்டு லெட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க m க்கும் n க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் m is less than n மத்தபடி வேற எதுவுமே இல்ல நம்ம ab ஓட ஆன்சர் நான் சிங்குலர் ab or ba இது சிங்குலரா நான் சிங்குலரா கண்டுபிடிக்கணும் சோ அப்ப நாம என்ன பண்ணலாம்னா இது கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்கணும் சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ abங்கற மேட்ரிக்ஸ் and ba மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு முதல்ல செக் பண்ணுங்க ab செக் பண்ண முடியுமானா ab செக் பண்ண முடியும் a மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் ஏன் அப்படின்னா எப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உரிய நம்பர் ஆஃப் காலம் செகண்ட் மேட்ரிக்ஸ் உரிய நம்பர் ஆஃப் ரோ ரெண்டுமே சேமாக இருக்கா சேமாக இருக்குது என்னன்னு அதே மாதிரி பிஏங்கிற மேட்ரிக்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுது ஸோ அப்போ என்ன சொல்லலாம் ஏபியும் எக்ஸிஸ்ட் பிஏவும் எக்ஸிஸ்ட் ஓகே இப்போ எக்ஸிஸ்டான இந்த மேட்ரிக்ஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸா நான் சிங்குலரானு செக் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறேன் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் ஏபி கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் பிஏ ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும் இல்லை பவர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் அதாவது இது ஒரு நார்மல் ரிலேஷன் ஒன்று எக்ஸ் பவர் என் இன்ட்டு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் பிஏ இன்ட்டு எக்ஸ் பவர் என் இந்த பவர் என் எப்படி கண்டுபிடிச்சோன்னா ஏபியோட பவர் பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி இது எம் க்ராஸ் என் இது என் க்ராஸ் எம் ஓகேவா ஓகேவா இது என்ன காமனாக இருக்கு இல்லையா ஸோ அப்போ என்ன ஆகும் இதை வந்து எக்ஸ் பவர் என்னன்னு எடுத்துக்கணும் இங்கே எக்ஸ் பவர் எம்னு எடுத்துக்கணும் நமக்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க எம் இஸ் லெஸ் தென் என்னன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு பாசிட்டிவ் என்ட்ரி வேணுன்றதான் நான் பண்ணுறேன் நான் என் மைனஸ் எம் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன் ஓகே ரெண்டு பக்கமும் இந்த எக்ஸ் பவர் என்ன இருக்கு இல்லையா அதை ஒரே பக்கம் கொண்டு போயிடுங்க கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் பிஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் மைனஸ் எம் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் ஏபி ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஈக்குவல் டு ஜீரோன்னு பண்ணி பார்த்தா தான் நம்ம அதனுடைய ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் இல்லையா அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை ஈக்குவல் டு ஜீரோன்னு பண்ணுறேன் அப்போ ஜீரோன்னு பண்ணும்போது அப்போ என்னாகும் இது ஒரு ஃபேக்டர் இது ஒரு ஃபேக்டர் அப்போ இது ஜீரோ வரலாம் இல்லை இது ஜீரோ வரலாம் இல்லையா நான் என்ன பண்ணுறேன் இதை ஜீரோ பண்ணி பார்க்குறேன் அப்போ என்னாகும் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா இந்த ஈக்குவேஷனுக்கு ஜீரோ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சொல்யூஷன் அந்த சொல்யூஷனுக்கு இன்னொரு பேர் என்ன ஐகன் வேல்யூ அப்போது ஜீரோ இஸ் ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ அப்போ ஜீரோ இஸ் ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூனா அந்த மேட்ரிக்ஸ்க்கு எத்தனை ஐகன் வேல்யூனா இருக்கட்டும் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது அதில் ஒரு நம்பர் ஜீரோவாக இருந்தால் இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ இஸ் ஆல்சோ ஜீரோ
product of eigenvalue நம்ம என்ன சொல்லிருக்கோம் டெல்டா னு சொல்லிருக்கோம் அப்ப டெல்டா ஆஃப் BA இது எங்க ஆரம்பிச்சிருக்கோம் BL தான் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா அப்ப டெல்டா ஆஃப் BA equal to 0 then BA is singular ஓகேவா அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு ஓகே சோ அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் பார்க்க போறோம் ஒரே क्वेश्चन தான் ரெண்டு வருஷம் क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்க சோ இதுக்கான ஆன்சரை அடுத்த வீடியோல பார்க்க போறோம்